சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஏக் வில்லன் ரிட்டர்ன்ஸ் படத்தோட விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சிட்டியில் தொடர்ந்து இளம் பெண்கள் மர்மமான முறையில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கதையோட ஹீரோ தான் அப்படின்னு போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான குற்றவாளியார், அவன் ஏன் இதெல்லாம் செய்கிறான் அப்படின்ற பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாகவும் கடைசியில் ஒரு செமையான ட்விஸ்டோடவும் பதில் சொல்லியிருக்க படம் தான் இது. அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே மும்பையில் ஒரு உயரமான அப்பார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க, அவங்க பேர் ஆர்வி. அப்போ சடனாக யாரோ ஒருத்தன் கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே குதிக்கிறான். எல்லோரும் பதறி போய் ஓடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு டயல் பண்ணிவிட்டு என் வீட்டில் யாரோ ஒரு கில்லர் வந்துட்டேன் காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்தவன் அவங்கள இழுத்து போட்டு அடிக்கலான்னு வரான். அந்த நேரத்தில் இவங்க கௌதம் வேணா என்னை விட்டு கௌதம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவன் சுற்றியலால் ஓங்கி இவங்களை அடிக்க வரான். அப்படியே கட் பண்ணால் இங்கிருந்து டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஏசிபி கணேசன் அப்படின்னு ஒருத்தர் காமிக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஏக் வில்லன் படத்தோட முதல் பாகம், அதில் வர சீரியல் கில்லர் வெளில இருப்பான். அவன் ஃபோட்டோவை காமிச்சு இவன் பேர் ராகேஷ், இவன் 2014 பெரிய சீரியல் கில்லராக மும்பையில் இருந்தான். இப்போ மறுபடியும் யாரோ ஒருத்தன் கொலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் யார் சீரியல் கில்லரா அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் பேர் தான் அந்த கௌதம். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஹீரோ வாழ்க்கையில் அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லவர் இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிருக்கும். இவர் வேகமாக அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிறாரு, போய் எங்கள் பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ அந்த லவரோட அப்பா வந்துட்டு நீ பெரிய பணக்காரரோட பையன், அதை தவிர உனக்கு எந்த தகுதியுமே இல்லை, நீ வேஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு கடுப்பான இவர் அங்கேருந்து அடியாளுங்க எல்லாரையும் அடிச்சு போடுறாரு, அங்கே பிரச்சனை பண்ணுறாரு. இதை பார்த்த அந்த கல்யாண பொண்ணு, அதாவது ஹீரோவோட எக்ஸ் லவர், அவர்கிட்ட வந்து நான் இப்போவும் உன்னை தான் காதலிக்கிறேன், எங்கள் அப்பா தான் வற்புறுத்தி வேற ஒருத்தர் கல்யாணம் செஞ்சு வைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா அவங்கள கட்டிக்கிற அந்த மாப்பிள்ளை எல்லாருமே காண்டாயிடுறாங்க. இப்போ ஹீரோ நேரம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த மாப்பிள்ளை கிட்ட விட்டுட்டு, பாத்தியா இப்போவும் என்ன தான் லவ் பண்ணுறாளாம், சரி நீ என்ன பிரேக்கப் பண்ண, இப்போ நான் உன்ன பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீயே கட்டிக்கோ அப்படின்னு அந்த மாப்பிள்ளைகிட்ட அவங்களை விட்டுட்டு தெனாவெட்டா இவர் போகிறாரு. போகும்போது நான் செத்து கூட போவேன் ஆனால் தோற்று போக மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. இப்போ அந்த மாப்பிள்ளை ஹீரோவை அடிக்க வர்றாரு, ஆனால் ஹீரோ அவரை அடிச்சு போட்டுறாரு. இப்போ மறுநாள் ஹீரோ உங்கள் அப்பா ஏன்டா இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. இவர் பெரிய பணக்கார தொழிலதிபராக இருப்பார். அந்த நேரத்தில் அங்கேருந்து பிஏ வந்துட்டு, சார் நைட்டு உங்கள் பையன் பிரச்சனை பண்ணதை அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த யாரோ ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து நெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோ அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாரு. இப்போ தன்னோட மொபைல் எடுத்து யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்குறாரு. அதுதான் ஸ்டார்டிங்கில் காமிச்சாங்களே நம்ம ஹீரோயின் ஆர்வி, அவங்க தான் இது. ஆனால் அவங்க ஆட்டிடியூட் கேரக்டர் எல்லாமே ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. இப்போ அங்கேருந்து பிஏ வந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சீக்கிரம் பணம் கொடுத்து அந்த வீடியோவை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ உங்கள் அப்பா வந்துட்டு, வேணாம் வேணாம், இவனுக்கு பணத்தோட அருமை தெரியல, முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ, இனிமேல் நீ சொந்தமாக கஷ்டப்பட்டதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வெளியே துரத்துறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு பார்த்துக்கிறவங்கள அப்படின்னு சொல்லி நக்கெல்லாம் சிரிச்சிட்டே போகிறாரு. இப்போ ஹீரோ நேராக ஃபஸ்ட்டு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு போகிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வரும் சிங்கராக தான் இருப்பாங்க. ஹீரோ வீடியோ நெட்டில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரபலமாக இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ரோல் மாடலாக கிரண் அப்படின்னு ஒரு லேடி சிங்கர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஹீரோயின் போயிட்டு, மேடம் ஒரு ஆட்டோகிராஃப் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஹீரோயினை மதிக்கவே இல்லை. ஆனால் சடனாக சைடில் ஹீரோவை பார்த்தோன்னே, கௌதம் நீங்களா அப்படின்னு சொல்லி போய் இவர்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க. ஏன்னா இவர் பணக்கார வீட்டு பையங்கிறதால அந்த லேடிக்கு இவர் நல்லாவே தெரியும். இதை பார்த்த ஹீரோயினு, என்ன இவனுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை அப்படின்னு சொல்லி அதில் என்ன காண்டாக இருக்காங்க. இப்போ அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் கான்சர்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல தான் இருக்காங்க, நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பின்னாடி இருந்து கேட்ட ஹீரோ, நீ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகணுமா, நான் வேணும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டவங்க, உன் அட்வைஸ்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்ல, போடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேடி சிங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்மைலி மாஸ்க் ஒன்று போட்டுட்டு போகிறாரு. போயிட்டு, நீ இனிமேல் ஸ்டேஜில் பாடக்கூடாது இந்த ஊரில் அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்டுறாரு. அவங்களும் பயந்து போயிடுறாங்க சீரியல் கில்லர்னு நினச்சிக்கிட்டு. இப்போ மறுநாள் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து, இனி அந்த கிரண் அந்த ஊரில் வந்து பாடமாட்டா, இதுதான் உனக்கான நேரம், எப்படியாவது பாடி பெரிய லைக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் சைலண்ட்டாக இவரே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு அன்னைக்கு கிரணுக்கு பதிலாக அந்த இடத்துல பாடுறாங்க. இவங்க ஏற்கனவே ஹீரோ வீடியோவை நெட்டில் ரிலீஸ் பண்ணதால கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பாங்க. இதனால் இவங்களுக்கு நிறைய சான்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஹீரோவும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு. நிறைய இடங்களில் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டே வராங்க. இப்படியே கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிடுது. இப்போ ஹீரோ வந்துட்டு, சரி நீ ஓரளவுக்கு ஃபேமஸான சிங்கர் ஆகிட்டே, இனியா உதவும் எனக்கு தேவைப்படாது, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ சடனாக ஹீரோயின் இவரை பிடிச்சி இழுத்து, என்னை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு நீ என்னை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி சடனாக அவரை கிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் காண்டாக்டும் வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அது அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ, கூட அவங்க அப்பா இருக்காரு. இதை பார்த்த ஹீரோ, இவர் இந்த ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் தானே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவங்க, ஆமாம் இவர் ஃபேமஸ் தான், ஆனால் இவருக்கு ரகசியமாக பிறந்த பொண்ணு தான் நான்,
நான் தான் அவரோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. அதனால தான் நான் ஃபேமஸான சிங்கராக மாறணும்னு ஆசைப்பட்றேன். அப்போவாவது அவர் என்ன தன்னோட பொண்ணுன்னு கர்வமாக சொல்லிக்குவார் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சீக்கிரம் நியூஸ் சேனலில் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் அவங்க அப்பான்னு சொன்னாங்க இல்லையா மியூசிக் டைரக்டர், அவர் வந்துட்டு இந்த நெட்டில் வந்த ஃபோட்டோவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு அந்த ரகசியமான குடும்பம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் யாரோ பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஷாக்கான ஹீரோயின் மொபைலை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, நைட்டு ஹீரோயின் பேசினதுக்கப்புறமா ஹீரோ அவங்களோட மொபைல் எடுத்து அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா அதை அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்தே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எதனாலனா ஹீரோ கல்யாண வீட்டில் பிரச்சனை பண்ணார் இல்லையா, அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி தானே ஹீரோயின் ஃபேமஸ் ஆனாங்க. அதனால் அவங்கள பதிலுக்கு பதில் பழிவாங்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோ லவ் பண்ணுற மாதிரி நடித்து இவ்வளவும் செஞ்சிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோயின் புரிஞ்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. இப்போ கதை மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு வருது. இப்போ அந்த ஏசிபி கணேசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் கில்லர் வந்துட்டு ஹீரோயினை சுற்றி எல்லாரும் அடிக்கும்போது கௌதம் என்னை விட்டுரு அப்படின்னு அவங்க கத்துனாங்க இல்லையா, அது ஹீரோயின் மொபைலில் ரெக்கார்ட் ஆயிருக்கும், அந்த ஃபுட்டேஜ்லாம் போட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு. இதை கேட்டவங்க அப்போ கௌதம் தான் கில்லரா அவளே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் எங்கேன்னு தேடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு ஹோட்டலில் இருக்கார் அப்படின்னு தெரிய வருது. இப்போ அந்த ஹோட்டலில் போலீஸ் ஃபோர்ஸோடு அவங்க ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கௌதம் வந்துட்டு அங்கிருந்த சில பொருட்களையெல்லாம் எடுத்து மைக்ரோவேவ் ஓவனில் போடுறாரு. இப்போ போலீஸ் எல்லாம் அந்த ரூமுக்கு வராங்க. அப்போ இவர் அவங்கக்கிட்ட நான் தோக்கிறத விட செத்தே போயிடுவேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. இதை கேட்ட போலீஸ் சைடில் திரும்பி பார்த்தா அந்த மைக்ரோவேவ் ஓவன் தீப்பிடிச்சு எரியுது, அப்படியே வெடிக்குது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த தீப்பிடிச்சு அனுப்பாங்கல்ல அந்த பைப்பு இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து குதிக்கிறாரு. அப்படியே கீழே வந்து பக்கத்தில் வேற ஒரு ஃப்ளோர் இருக்குது, அங்கே கண்ணாடி உடச்சிட்டு குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ ஹோட்டலில் தீப்பிடிச்சதால் அங்கே தங்கியிருந்தவங்க எல்லோரும் பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடுறாங்க. ஹீரோ முகத்தை மூடிட்டு வெளியே வராரு, அங்கிருந்து பைக் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ அந்த ஏசிபி கணேசன் வந்துட்டு கில்லர் இது வரைக்கும் கொலை பண்ணா இல்லையா அந்த இடத்தோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைலி ரியாக்ஷன் சிம்பிள் இருக்குல்ல அது வரைஞ்சிருக்கு, பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்கு. இதை பார்த்த இவரே இவங்க ஆளுங்களை கூப்பிட்டு நம்ம தேடுறால கௌதமா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் அவன் கண்டிப்பாக ஒரு சீரியல் கில்லர் தான், எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்மைலி சிம்பிள் வரைஞ்சி வச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ பேசும்போது அதே நேரத்தில் அதே போலீஸ் ஸ்டேஷன்லே பைரவ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸி டிரைவரை கூப்பிட்டு வச்சு அங்கிருந்த போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. எதனாலனா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அடிக்கடி இவரோட டாக்ஸிலையும் போயிருப்பாங்க, அதனால் அவங்க ஃபோட்டோ காமிச்சு சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கிறாங்க. ஆனால் பைரவ் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ அவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம பைரவ் ஒரு கேப் டிரைவரு, இவர் கேபில் அடிக்கடி ரசிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேல்ஸ் கேர்ள் வருவாங்க, அவங்கள இவருக்கு பிடிச்சிரும், அதனால் அவங்க துணி கடைக்கு இவர் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி வராரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ரசிகாவும் அவர்கிட்ட வராங்க, வந்துட்டு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஓகேவா பாருங்க அப்படின்னு சொல்லி சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட காமிக்கிறாங்க. அவரும் ஃபஸ்ட்டு பில்லெல்லாம் பார்க்காம ஓகேன்னு சொல்கிறாரு, அப்புறம் தான் ரேட் என்னன்னே பார்க்குறாரு. இப்போ ரசிகா எல்லாத்துக்கு பில் போட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க, இவரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டியூட்டி முடிச்சுட்டு ரசிகா கிளம்புறாங்க. அப்போ அவங்க மேனேஜர் வந்துட்டு வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வழியிறாரு. அதுக்கு இவங்க வந்துட்டு போகிற வழியில் உங்கள் ஒய்ஃபும் வருவாங்களே, எப்படி நம்ம 3 பேரும் ட்ரிபிள்ஸாக போகிறது, போங்க எனக்கு வீட்டுக்கு போய்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரை கலாச்சி அமைச்சிடுறாங்க. இப்போ ரசிகா கேப் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பைரவ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் ரெடியாக இருக்காரு. அவங்க புக் பண்ணுறதுக்குள்ளே வந்து பக்கத்தில் காரை நிறுத்துறாரு. இவர் மொபைல்லேருந்து ஓடிபி மெசேஜ்லாம் அனுப்புறாரு. இப்போ அவங்களும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் ஏறிக்கிறாங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுல் டைம் கேப் தான் ஓட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் ஆமாம் 1 நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே கேப் ஓட்டுவேன், மீதி டைமில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கேசவன் ஒருத்தன் இருக்கான், அவன் கூட வந்து ஜூவில் ஜூ கீப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பேசிக்கிட்டே போகிறாங்க, அவங்கள அவங்க இடத்துல ட்ராப் பண்ணுறாரு, டாக்ஸிக்கு காசு வேணான்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க நான் ஓசியெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் காசுக்கு பதிலாக வேணா எனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க இதை கேட்டு பக்கத்தில் வராங்க, அந்த கார் கண்ணாடியில் அந்த எமோஜி சிம்பிள் இருக்கு இல்லையா அதை வரைகிறாங்க. இவரும் சிரிக்கிறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் ஜூவில் ஜூ கீப்பராக இருக்குன்னு சொன்னார் இல்லையா, புலிக்கு சாப்பாடு வைக்கலான்னு போயிருப்பாரு. ஆனால் ரசிகாவை பற்றி யோசிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு யோசனையில் உட்காந்துருவார். புலி இவரை கடிக்கலான்னு பக்கத்தில் வரும். அப்போ கரெக்டாக இவர் ஃப்ரெண்டு கேசவ் வந்து வெளியே பிடிச்சி இவர் இழுத்து கதவை சாத்திடுவான், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த கேசவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து அப்பா என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கேசவ் வந்துட்டு ஆமாம் நீ என்ன படித்து பெரிய அளவு பெரியா போடா அப்படின்னு திட்டுவார். அவர் பையன் மேலே பெருசாக அவருக்கு பாசமே இருக்காது. ஆனால் பைரவ் வந்துட்டு ஏன்டா பையனை திட்டிகிட்டே இருக்க, நான் போய் அவனை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனை பைரவுக்கு பிடிக்கும், சரி அப்பா திட்டினதை நினச்சி ஃபீல் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த பையன் அவர் என்ன புதுசாக திட்டுறாரு, எப்பவும் திட்டுறது தானே அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கிறான். இதுக்கப்புறமா பைரவும் ரசிகாவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு போகிறாங்க, தியேட்டருக்கெல்லாம் போகிறாங்க, ரொம்பவே 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு மோதிரம் ஒன்று இருக்குது. இதை பார்த்த உடனே ரசிகாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, அந்த மோதிரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபா இருக்குது. அந்த விலையை பார்த்தோன்னே அவங்க முகமே வாடி போயிடுது, சைலண்ட்டாக போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே பைரவ் வந்துட்டு அந்த மோதிரத்தை எப்படியாவது ரசிகாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே கதை ப்ரெசென்ட்டுக்கு வருது. இப்போ பைரவ்கிட்ட அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு அந்த போலீஸு உனக்கு ஹீரோயினை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு இவர், அவங்க ஒரு ரெண்டு மூணு தடவை என் கேபில் வந்திருக்காங்க, மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி போ, திரும்ப கூப்பிட்டா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் பிரேக்கிங் நியூஸில் ஒரு பையன் பேட்டி கொடுக்குறான். அவன், நான் வந்து சீரியல் கில்லர் முகத்தை நேரில் பார்த்தேன், அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ கௌதம் தான் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரு பொண்ணை கொலை பண்ணுறதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறான். இதை வந்துட்டு கௌதமும் ஒரு இடத்துலேருந்து டிவியில் பார்க்குறான். யாரும் அவன் சம்மந்தமே இல்லாமல் நம்ம பேரை போட்டு கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான். முதல்ல அந்த பையனை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி ஆஃபீஸுக்கு நம்ம ஹீரோ கௌதம் வேகமாக போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த பையன் பேட்டியெல்லாம் முடிச்சுட்டு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கான். அப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தன் வந்து நிற்கிறான், முகத்தை மூடி இருக்கான். இதை பார்த்த உடனே அந்த பையன், நீங்கள் சொன்ன மாதிரியே கௌதம் தான் கில்லரு அப்படின்னு டிவியில் பேட்டி கொடுத்துட்டேன், இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சறான். இப்போ அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு மாஸ்க் ஒன்று போட்டிருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பையன் தோளில் கை வைக்கிறான். ஆனால் சடனாக பின்னாடி ட்ரெயின் வரும்போது அந்த பையனை பிடிச்சி ட்ராக்கில் தள்ளி விட்டுறான். அந்த ட்ரெயின் ஏறி அந்த பையன் இறந்து போயிடுறான். ஆனால் அந்த பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கௌதம் அந்த இடத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே அந்த கில்லரை பார்க்குறாரு. இப்போ அந்த கில்லர் ட்ரெயினுக்குள்ளே போகிறான், நம்ம ஹீரோ கௌதமும் ட்ரெயினுக்குள்ளே போகிறாரு. இப்போ ரெண்டு பேருக்கும் அங்கே பயங்கரமாக சண்டை நடக்குது. ஆனால் அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த கில்லரோட மாஸ்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கௌதம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியல. இப்போ ஒரு வழியாக அந்த மாஸ்க்கை எடுத்துடுறாரு. ஆனால் கரெக்டாக கில்லர் பார்த்தீங்கன்னா முகத்தை திருப்பிக்கிறான். அப்போ தான் கில்லர் யாருன்னு நம்ம காமிக்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லை, பைரவ் தான். இப்போ அவர் அந்த கேப்பை வச்சு தலையை மூடிக்கிறாரு. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கே மேலே எரியிற லைட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லைட் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாரு. அதனால் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டே இருட்டாயிடுது. இப்போ நம்ம ஹீரோவையும் அடித்து போட்டு பைரோ வெளியே கிளம்புறாரு. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஆகும்போது ஹீரோ உள்ளேருந்து பைரோ சட்டை இழுத்து பிடிச்சிக்கிறாரு. ட்ரெயின் அந்த ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிருது. இப்போ ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, யாரா நீ, எதுக்கிட்ட தேவையில்லாமல் என் பேர் அந்த பிரச்சனையில் மாட்ட வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைரோ சட்டையை கிழிச்சிக்கிட்டு மேலேருந்து குதிச்சிட்றான். கீழே ஒரு வண்டி போயிட்டுருக்கு, அது மேலே குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ அங்கேருந்து ஒரு காருக்குள்ளே போய் ஏறுறான். அப்போ தான் அந்த காருக்குள்ளே மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா ரசிகா தான். அவங்க பைரோக்கிட்ட, அவன் ஒன்னும் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு கேட்குறாங்க. இவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. அவங்க இவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பைரோ எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல இன்டர்வல். இப்போ அந்த ஏசிபி கணேசன் இருக்கார் இல்லையா, அவர் இது வரைக்கும் இறந்து போன பொண்ணுங்க டீட்டெயில்ஸ்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணுங்களோட லவர்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நானும் அந்த பொண்ணுங்களும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம், ஆனால் அவங்க எல்லாருமே எங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயினில் ஹீரோவும் வில்லனும் ஃபைட் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இவருக்கு கிடைக்குது, இவர் பிஏ தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த கணேசன் வந்து, என்னால் டிபார்ட்மெண்ட்டில் யாரையும் நம்ப முடியல, அதனால் இதை சீக்கிரட்டாக எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ கௌதம் திரும்ப எதையும் யோசிச்சிக்கிட்டே போகிறாரு. இப்போ அங்கேருந்து கதை விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. மூணு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இப்போ அந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆனதால் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரெல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு, ஊரெல்லாம் இவங்கள சீட்டர் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இப்போ அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டவங்க சிங்கிங் கேரியரை பேசிக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் சின்ன சின்ன ஸ்டுடியோ அங்கே எங்கேன்னு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் நைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ பப்புக்கு சரகடிக்கலான்னு போகிறாரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் இவரோட எக்ஸ் லவரை காமிச்சாங்க இல்லையா, அவங்க அங்கே வந்திருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டோட. இப்போ ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு சரக்கு பாட்டில் எடுத்து அவங்க மேலே தெளிச்சு கலாட்டா பண்ணுறாரு. பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு நின்றுறாரு. ஆனால் அந்த எக்ஸ் லவரோட ஹஸ்பண்ட் வந்து இவரை போட்டு அடிக்கிறான். ஆனால் ஹீரோயின் தான் அங்கே வந்துட்டு வேணாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இப்போ இவர் கண்முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இப்போ அப்படியே இறங்கி பார்த்தா ஹீரோயின் தான் பக்கத்தில் இருக்காங்க, இவர் கூடவே இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்த நாலஞ்சு நாள் இவர் கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ இவர் டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. இவர் டிஸ்சார்ஜ் ஆகிறத பார்த்த உடனே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. கேப் புக் பண்ணுறாங்க, கேபை வர சொல்கிறாங்க. அப்போ கேபும் கரெக்டாக அங்கே வருது. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டு, அம்மா எதுக்கு என்ன பப்லேருந்து காப்பாற்றினேன், நான் தான் உன் பேரே கெடுத்து விட்டுட்டேன், எதுக்கு தேவையில்லாமல் என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவங்க எதுவுமே பேசாமல் போகிறாங்க. இவர் சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி பின்னாடியே வராரு. அதுக்கு அவங்க, நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கூட என் கூட பழகியிருக்கலாம், ஆனால் நான் உன்னை உண்மையிலே தான் லவ் பண்ணேன், அதனால் உன்னை விட்டுட்டு என்னால் போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு குற்ற உணர்ச்சி ஆயிடுது. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க. அந்த கேப் டிரைவர் யாருன்னு பார்த்தா நம்ம பைரவ் தான். இப்போ இங்கே கட் பண்ணால் கதை மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கே வருது. இப்போ நமது ஏசிபி கணேசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. அவர் மேட்டெல்லாம் கலைஞ்சிருக்கு. இப்போ உள்ளே வந்து அவர் கேஷுவலாக சரக்கு அடிக்கலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போ கௌதம் பின்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போ ஏசிபி வந்துட்டு, வா கௌதம், நீ வந்து கில்லர் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அந்த மெட்ரோ ட்ரெயினில் ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன், நீ அந்த கில்லர் கூட சண்டை போகிறதையும் பார்த்தேன், ஆனால் அவன் முகம் அதில் தெளிவாக தெரியவே இல்லை, அவன் கண்டிப்பாக சீரியல் கில்லராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம பைரவை காமிக்கிறாங்க. இப்போ விட்ட இடத்துலேருந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பைரவோட கதையை நமக்கு காமிக்கிறாங்க. பைரவோட காதலி ரசிகா வந்து பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கும், அவங்க கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அவங்க அருவிக்கிட்ட சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அவங்க அந்த மாலில் ஒரு மோதிரம் பார்த்தாங்க இல்லையா, விலை கூட 3.5 லட்சம் இருந்துச்சு. அதை பார்த்து இவங்க ஃபீல் பண்ணாங்க இல்லையா. அந்த மோதிரத்தை இவர் கஷ்டப்பட்டு கை காசெல்லாம் போட்டு வாங்கியிருப்பாரு. அதை வச்சு அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு.
ஆனால் அதுக்குள்ளே அவங்க ரிசார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அங்கே போய் அவங்கள ரூமில் விட்டுட்டு ஒரே நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாரு. இப்போ இவர் சந்தோஷமாக கார் எடுத்துகிட்டு ஒரு கடை வீதிக்கு போகிறாரு. அங்கே ஒரு புடவை இருக்குது. அந்த புடவையை பார்த்த உடனே இந்த புடவையை வாங்கி கொடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனையாக நினச்சி பார்க்குறாரு. இப்போ அந்த புடவையை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக ரிசார்ட்டுக்கு வராரு. ஆனால் அங்கே வந்து வராண்டால் நின்று பார்த்தா ரசிகா இருக்காங்க பார்த்தீங்களா, வேற ஒரு ஆம்பளையோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆன இவர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா ரசிகா பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆளோட அஃபேர் வச்சிருக்காங்க. அந்த ஆள் அவங்க துணிக்கடை மேனேஜர் தான். அவங்க கூட ரசிகா பெட்ரூமில் இருக்காங்க. இதை பார்த்த உடனே பைரவுக்கு மனசே உடஞ்சி போயிருது. சுவாகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே கீழே இறங்கி வந்துடுறாரு. இப்போ அங்கிருந்து இவர் கார் எடுத்துக்கிட்டு சைலண்ட்டாக அந்த ஜூ இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வராரு. இவர் ஃப்ரெண்டு கேஷோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணுங்களோட ஆடிக்கிட்டு இருக்கான். அவர் பையன் மட்டும் அங்கே உட்காந்துருக்கான். இப்போ ஒரு ஜூவில் அந்த மிருகத்துக்கெல்லாம் சாப்பாடு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே போய் இவர் திரும்பி நின்று அழுதுட்டு இருக்காரு. அந்த பையனை பார்த்தோடனே சைலண்ட்டாக வெளியே வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ அந்த பையன் கிட்டே வந்து உட்காந்து, புரியுது அங்கிள், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டாங்களா, என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க, அவங்கள மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆறுதல் சொல்கிறான். ஆனால் இவர் மறுநாள் பார்த்தீங்கன்னா ரசிகாவோட துணி கடைக்கு வெளியே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களும் இவர்கிட்ட வராங்க. என்னாச்சும் உனக்கு, நேற்று சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவரை தொட வராங்க. ஆனால் இவர் சடனாக பார்த்தீங்கன்னா தலையை நகர்த்திக்கிறாரு. அப்போவே அவங்களுக்கு புரிஞ்சிருது, நம்ம அஃபேர் மேட்ரு பைரவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ காரில் போகும்போது நேற்று என் மேனேஜர் கூட நான் ரிசார்ட்டில் இருந்ததை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ ரசிகா வந்துட்டு, வேற வழி இல்லை, அவர் வந்து என் ஃபோட்டோலாம் வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாரு, அதனால தான் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பைரவ் வந்துட்டு மேனேஜர்கிட்டருந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. அப்போ சடனாக ரசிகா வந்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு இப்படியெல்லாம் நான் சொன்னால் என்னை காப்பாற்றி நீ ஹீரோ ஆயிரலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. என் மேனேஜர்லாம் ஒன்றும் என்னை ஃபோர்ஸ் பண்ணல, நானாக விருப்பப்பட்டு தான் அவரோட தொடர்பு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் கம்பெனியில் எனக்கு போனஸ் எல்லாம் கிடைக்கும், எனக்கு மரியாதை கிடைக்கும், எனக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னையும் வந்து நான் ஒரு டிரைவராக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேனேஜர் வீட்டில் நான் எந்த காண்டாக்டும் வச்சிக்க முடியாது, அவங்க பொண்டாட்டி இருக்காங்க, அதனால தான் ஹில் ஸ்டேஷனுக்கு போகலான்னு உன்னை கூப்பிட்டேன், உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அங்கே அவரை வர சொன்னேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இவர் அழுதுகிட்டே ஒரு மாதிரி அவங்கள பார்க்குறாரு. அந்த நேரத்தில் காருக்கு குறுக்க ஒரு பையன் ஒருத்தன் வரான். சார் எமர்ஜென்சி, ப்ளீஸ் சார் எனக்கு லிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்குறான். இவங்களும் அந்த பையனுக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்பில் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து, பேபி ஏன் என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற, என்னை விட்டுட்டு போக போகிறே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, எங்கள் வீட்டில் எனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்துட்டு, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாது அப்படின்னு சொல்லி கெஞ்சறான். இது எல்லாத்தையும் காரில் இருந்து ரசிகாவும் பைரவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு காலில் வேற விழுந்து கெஞ்சிறான். இதெல்லாம் பார்த்த ரசிகா, பாரு போய் அவள் காலெலாம் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுகிறாங்க. இப்போ கெஞ்சி பார்த்து வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்தி எடுத்து அந்த பொண்ணை மிரட்டுறான். அப்போ ரசிகா வந்துட்டு, அந்த பொண்ணை அவன் குத்துவானா மாட்டானா அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்க பார்க்க பைரவ் தான் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இறங்கி அந்த பையன்கிட்ட போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, சார் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, அவன் கத்தி வச்சு மிரட்டுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ரசிகா வந்துட்டு காரில் அந்த எமோஜி சிம்பிள் வரைஞ்சி இவரை பார்த்து நக்கல் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ரசிகா நக்கல் பண்ண இவருக்கு பயங்கரமாக காண்டாகுது. இப்போ இவர் பயங்கரமாக கத்திக்கிட்டு அங்கே சண்டை போடுறாங்க இல்லையா அந்த பொண்ணு, அவங்கள இழுத்துட்டு வந்து அந்த காரில் வச்சு அவங்க கழுத்தை நெரிக்கிறாரு. இதை பார்த்த உடனே ரசிகா கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. அப்போ பைரவ் ரசிகா கிட்ட, இனி உன்னோட வாழ்க்கை எனக்கு தான், இனி என்னை விட்டுட்டு போகணும், எனக்கு துரோகம் பண்ணுன்னு நினச்ச இந்த பொண்ணோட நிலைமை தான் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கழுத்தை நெரிக்கிறாரு. அந்த பொண்ணு இறந்தே போயிடுறாங்க. இதனால் ரசிகா பயந்துக்கிட்டு இனி பைரவ் கூடவே இருக்காங்க. இந்த சீனுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும், இது கிளைமேக்ஸ் வரும்போது தான் தெளிவாக தெரியும். இதுக்கப்புறமா அந்த பொண்ணோட டெட் பாடி எடுத்துக்கிட்டு அந்த ஜூவுக்கு போகிறாங்க. அப்போ இவர் ஃப்ரெண்டு கேசவ் இருக்கான் பார்த்தீங்களா, அவரோட பையன் மாஸ்க் மாட்டிட்டு உட்காந்துருக்கான், இதை பார்த்துட்றான். ஆனால் இவர் அந்த பையனை பார்த்து சத்தம் போடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு பயந்து ரசிகாவும் இவர் கூடவே இருக்காங்க. இப்போ இவர் அந்த பொண்ணோட டெட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் கறியெல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மிஷினை, அதில் போட்டு கட் பண்ணி புலிக்கு வந்து சாப்பாடாக தூக்கி போட்டுறாரு. இதுக்கப்புறமா இவர் கேபில் வர பொண்ணுங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபோனில் பேசுறது, அவங்க நடவடிக்கையெல்லாம் கவனிக்கிறாரு. அதில் இந்த லவ் பிரேக்கப்பு, பசங்களை கலட்டி விடுற பொண்ணுங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இவர் இந்த சீரியல் கில்லிங்காக அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணி இவர் ரசிகா ரெண்டு பேரும் போய் அந்த பொண்ணுங்க எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணதுக்கப்புறம் ரசிகா இவரோட அடையாளமாக அந்த எமோஜி சிம்பிளை வரைஞ்சி வச்சுட்டு வராங்க. ஸோ அப்படி ஒரு நாள் தான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கேபில் போகும்போது ஹீரோ வந்துட்டு என்னை ஏற்றுக்கோ, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்டிருப்பார் இல்லையா, அந்த கேப் டிரைவர் பைரவாக தான் இருப்பார். அவர் இதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே இந்த பொண்ணு வந்து அந்த பையனை ஏமாத்திட்டே போல, அடுத்து இவ்வளோ தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. அதனால தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவரை ஜன்னலை உடச்சிட்டு வந்து குதிக்கிறாரு. அங்கே இருந்தவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை சுற்றியலால் அடிச்சு கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஆனால் அவங்க வந்துட்டு நம்ம காதலை ஏற்றுக்காதால கௌதம் தான் நம்மளை கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி கௌதம் வேணாம் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இதெல்லாம் படத்தோட ஃபஸ்ட்லேயே வந்திருக்கும். இதெல்லாம் பைரவ் நினச்சி பார்த்துக்கிட்டே வராரு. கதை இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வருது.
இப்ப ஏசிபி கணேசன் இருக்காரு இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு ஜூ கீப்பரா தான் நம்ம பைரோ வேலை பாக்குறாரு அப்படின்ற தகவல் தெரிய வருது. இதை பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோவும் கேக்குறாரு, கேட்டுட்டு வேகமா கிளம்புறாரு. ஆனா ஏசிபி வந்து அவசரப்படாத வேணாம் மோசமானவன் அப்படின்னு சொல்றாரு. இவர் கேட்காம ஜூக்கு போறாரு. ஆனா பைரோ பாத்தீங்கன்னா அந்த முக்கில இருந்து இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. இப்ப ஹீரோ போன உடனே அந்த ஏசிபி வீட்டுக்கு வராரு. வந்தவர் ஏசிபியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்போ அந்த ஏசிபி வந்துட்டு உன் இடம்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் பைரோ ஒரு விஷயம் சொல்றாரு, நான் என்ன ஹீரோயினை கொல்லல, உயிரோட தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதே நேரம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்கள ஒரு கூண்டு மாதிரியான இடத்துல பைரோவை போட்டு அடைச்சி தான் வச்சிருக்காரு. இப்போ அதே நேரம் ஹீரோவும் அந்த ஜூவுக்கு வராரு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மயக்கம் தெரிஞ்சு ஹீரோயின் வெளிப்பக்கமாக குதிச்சு தப்பிச்சு வராங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜூக்கு வந்துடுறாரு, அவர் உள்பக்கமாக வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கால் அடிப்பட்டதால கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ கேசவ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கவனிச்சிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல வராரு, அவரை பார்க்குறாங்க. ஓ, இவன் தான் நம்மளை கொண்டு வந்து இங்கே கடத்தி வச்சான், நம்மளை கொல்ல தான் வரான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பி ஓடுறாங்க. அப்போ பைரவ் அங்கே வந்துடுறாரு. இவங்க பைரவ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கு அவர், நீ என்ன அவனை பார்த்து பயந்துட்டு இருக்க, உன்னை கடத்திட்டு வந்தது உன்னை கொல்ல போகிறது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ ஹீரோயினை பைரவ் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்குது, அங்கே போட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. அப்போ கேசவ் ஹீரோயினை வெளியே பார்த்தாரு இல்லையா, அவர் அங்கே வந்துடுறாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ எல்லா பொண்ணுங்களையும் கடத்தி கொலை பண்ணுறது நீ தானா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. இவர் பையன் கையில் அந்த ஸ்மைலி மாஸ்க் இருந்துச்சு இல்லை, அதையும் பார்க்குறாரு. ஏண்டா நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பையனுக்கு ஒரு அற விடுறாரு. இதை பார்த்த உடனே பைரவ் காண்டாயிடுறாரு. இப்போ அந்த கேசவ போட்டு தள்ளி டெட் பாடி கொண்டு வந்து வெளியே வீசுறாரு. ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. அந்த நேரத்தில் போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. வந்தவங்க ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ கேசவ் கையில் பார்த்தீங்கன்னா பைரவ் அந்த ஸ்மைலி மாஸ்க்கை வச்சிடறாரு. அவர் தான் சீரியல் கில்லர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ அந்த கேசவோட பையன் சார் உள்ளே பாருங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட காமிக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ வந்துட்டு போலீஸை அடிச்சு போட்டு அவரும் உள்ளே ஓடி வராரு. வந்து பார்த்தா ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்குது. ஆனால் அது ஹீரோயின் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அந்த நேரத்தில் வெளியே கூட்டம் கூடியிருது. அந்த கூட்டத்தில் ரசிகாவும் இருக்காங்க. பைரவ் அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. அவங்கள பதிலுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இப்போ அந்த கேசவோட பையன்கிட்ட போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த பயபுள்ள இருக்க பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு சார் பைரவ் அங்கிள் ரொம்ப நல்லவர், எங்கள் அப்பா தான் எல்லா பொண்ணுங்களையும் கடத்திட்டு வந்து இங்கே கொலை செய்வார், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆனால் வந்து என்னை மிரட்டி வச்சிருந்தாரு, அதனால தான் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா மேலே இருந்த காண்டில் போய் சாட்சி சொல்லிடுறான். ஆல்ரெடி இந்த பையன் வேறு இப்படி சாட்சி சொன்னதாலையும் கேசவ கையிலேருந்து மாஸ்க் வேறு போலீஸ் எல்லாம் பறிமுதல் செஞ்சதாலையும் அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பைரவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ பைரவ் வெளியே வராரு. பார்த்தா ரசிகா அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு இவர், முதல்ல நம்ம போயிட்டு ஹீரோயினை போட்டு தள்ளணும், அதுதான் நம்ம அடுத்த வேலை அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோ பின்னாடி இருந்து பார்க்குறாரு. இப்போ ஹீரோயினை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பைரவும் ரசிகாவும் வராங்க. ஹீரோயினை கொல்லான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனால் பைரவ் விடாமல் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு அவரு அங்கே வந்துடுறாரு. இப்போ பைரவுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. ஆனால் இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் அதிகமாக அடி வாங்குறாரு. இப்போ ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு பைரவ் ரசிகா கிட்ட, சரி ரசிகா இவனையும் சேர்த்து போட்டு தள்ளிடலாமா, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ஹீரோ கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. இதை பார்த்த பைரவ் ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல தான் ஒரு செம ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு, அம்மா யார்கிட்டரா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. பைரவ் வந்துட்டு, ஏன்டா ரசிகா அங்கே நிற்கிறாள் தெரியலையே அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர், எங்கடா நிற்கிறாவ, அவெல்லாம் எப்போவோ செத்துட்டா, நீ தான் இருக்க மாதிரி கற்பனை பண்ணி ஹாலுசினேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஷாக் ஆன பைரவ், என் ரசிகா செத்துட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. இவர், ஆமாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் உண்மையிலே என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஹில் ஸ்டேஷன் ரிசார்ட்டில் வந்துட்டு ரசிகா அவங்க பாய் ஃப்ரெண்டோட தப்பாக இருந்தாங்க இல்லையா, இதெல்லாம் பைரவ் பார்த்துருப்பாரு. ஆனால் அதோட அந்த சீனை கட் பண்ணி மறுநாள் தான் நம்ம காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்கும். பைரவ் வந்து காரில் சோகமாக உட்காந்துருப்பாரு. ரசிகா வந்துட்டு, என்ன உள்ளே நடந்ததை பார்த்துட்டே அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கூலாக கேட்பாங்க. கேட்டுட்டு சரி நமக்குள்ளே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஏஞ்சி போவாங்க. ஆனால் பைரவ் வந்துட்டு, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, என்ன ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி தான் வருவார். ஆனால் அவங்க பண்ண துரோகமும் இவர் மனசுலே தான் இருக்கும். இதனால் கோபத்தில் அவங்க கழுத்தை நெரிச்சு அவங்கள கொண்டுடுறாரு. கொண்டுட்டு அலறாரு. இப்போ அவங்க டெட் பாடி கொண்டு வந்து அந்த ஜூவில் கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே ஐஸ் பொட்டியில் ரசிகாவோட பாடியை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு. முன்னாடி அந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து இவர் வந்ததுக்கப்புறம் இங்கிருந்தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதையெல்லாம் அந்த கேசவோட பையன் பார்க்குறான். இவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணார் இல்லையா, அவங்களை கொண்டுட்டு அவங்க பாடி எடுத்துகிட்டு வருவார். இது அந்த பையன் பார்ப்பான். அப்போ இவர் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, இவர் ரசிகா இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொலை செய்யும்போது இவர் தனியாக தான் செய்வார். ஆனால் கூட ரசிகா இருக்க மாதிரியும் அவங்க தான் கண்ணாடியில் அந்த எமோஜி சிம்பிள் உரையிற மாதிரி இவராக கற்பனை செஞ்சுக்குவார். அந்த ஜூவில் ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினோட டெட் பாடியா அப்படின்னு சொல்லி பார்த்தார் இல்லையா, அது ரசிகாவோட டெட் பாடியாக தான் இருக்கும். அதுதான் போலீஸ் கைப்பற்றி இருப்பாங்க. அப்போ தான் ரசிகா இறந்துட்டாங்கன்னு ஹீரோவுக்கு தெரியுது. ஆனால் போலீஸில் இவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா வெளியே வந்து ரசிகா கூட பேசுகிற மாதிரி பைரவ் வந்து தானாக பேசிக்கிட்டு இருப்பார். இதை பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு ரசிகா இன்னும் உயிரோடு இருக்க மாதிரி பைரவ் வந்து கற்பனை செஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு மன பிரச்சனை இருக்குது அப்படின்னு புரிய வருது. இது எல்லாத்தையும் வந்துட்டு பைரவ்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. சொல்லிட்டு, என் காதலி வந்து என்னை காதலிச்சாலும் சரி காதலிக்கலனாலும் சரி அவளை நான் காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், அதுதான் என்னோட லவ் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஓங்கி ஒரு அடி ஒன்று விடுறாரு.
இப்போ அடி வாங்கின உடனே பைரவ் கீழே விழுந்து அலறான். அப்போதான் வந்து அவனுக்கு புரியுது, ரசிகாவை நம்ம கொண்டுட்டோம், அதை நம்ம மனசு ஏற்றுக்காம நம்ம இன்னும் ரசிகா இருக்க மாதிரி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இவருக்கு புரியுது. இப்போ பயங்கரமாக கதறி அலறாரு. இதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயினை வந்து கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இவர் காதில் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் இவர் கூட சேர்ந்துடுறாங்க. இப்போ நம்ம காதலையே கொண்டுட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலியோட கூண்டை திறந்து விட்டுட்டு பைரவ் போய் நிற்கிறாரு. அந்த புலி பாஞ்சி அவரை கடிக்கிற மாதிரி வருது. இப்போ அப்படியே கட் பண்ணால் சில நாள் கழித்து காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மியூசிக்கில் ஒரு பெரிய ஆளாயிட்டாங்க. ஹீரோ கூடவே இருந்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ எண்டு கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வீல் சேரை தள்ளிக்கிட்டு ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வராரு. வந்து ஒரு ரூம் கதவை திறந்துட்டு வராரு. அது யாருன்னு பார்த்தா ஏக் வில்லன் படத்தோட முதல் பாகத்தில் வருவானே அந்த சீரியல் கில்லர் ராகேஷ். அவன் தான் அங்கே யாரோ ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறான். அங்கே படுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம பைரவ் தான். புலிகிட்ட கடிபட்டு இன்னும் ஒரு சாகலை, கண்ணுலையும் தலையிலையும் மட்டும்தான் காயம்பட்டிருக்கு. இப்போ சடனாக பைரவ் கண் முழிக்கிறாரு. இதை சும்மா பார்த்துட்டு ஒரு லீடு மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இத்தோட படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.